போலி தங்க நகையை அடகு வைக்க முயன்ற ஐந்து நபர்களை போடி நகர் காவல்துறையினர் கைது செய்து அடைப்பு அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் கார் ஒன்றினை பறிமுதல் செய்து மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் போடி திருவள்ளூர் சிலை எதிர்ப்புறம் உள்ள தங்க நகை கடை பஜாரில் ஐந்து நபர்கள் தனியார் நகை கடை ஒன்றில் பதினைந்து பவன் மதிக்கத்தக்க மூன்று தங்க பிரேஸ்லெட்டுகளை அவசர தேவைக்காக பணம் தேவைப்படுகிறது என கூறி அடகு வைக்க முயற்சித்துள்ளனர் நகைகளை பரிசோதித்த மதிப்பீட்டாளர் நகை கடை சங்க தலைவர் ராஜசேகரனுக்கு தகவல் அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த சங்க உறுப்பினர்கள் அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல் கொடுக்கவே காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு ஐந்து நபர்களையும் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் கார் ஒன்றினையும் போடிநகர் காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நகைகளை அடகு வைப்பதற்காக திண்டுக்கல் கக்கன் நகரை சேர்ந்த சதீஸ்வரன் தேனி பல்லார்பட்டியை சேர்ந்த கபில் தேவ் தினேஷ் உப்புக்கோட்டை பகுதியை சேர்ந்த சிவானந்தம் கூடலூர் லோயர் கேம்பை சேர்ந்த சிலம்பரசன் என்பது தெரியவந்தது இதில் முதல் குற்றவாளியான திண்டுக்கலை சேர்ந்த சதீஸ்வரன் மற்றும் ஏரியோடு பகுதியை சேர்ந்த மூன்று முக்கிய குற்றவாளிகள் தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போலி நகைகளை அடகு வைத்து ஏமாற்று நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர் நூதன முறையில் தங்கமுலாம் பூசப்பட்ட போலி நகைகளை அடகு வைக்க முயற்சித்த சம்பவம் போடி பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது